காங்கிரஸ் கட்சியால் நடத்தப்பட்ட நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை தொடர்புடைய பண மோசடி வழக்கில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறை திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை விரைவில் முடிக்கப்பட்டு நீதிமன்ற விசாரணைக்கு ஏதுவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது. அமர்நாத்தில் உள்ள பனிலிங்கத்தை தரிசனம் செய்ய ஜூன் 29 தேதியிலிருந்து பக்தர்கள் புனித யாத்திரை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் மோசமான வானிலை மற்றும் கனமழை காரணமாக அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் மழை பெய்து வருவதால் கிருஷ்ணராஜசாகர் கபினி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக அங்கிருந்து திறக்கப்படும் உபரி நீரும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்தின் அளவு வினாடிக்கு 21,500 கன அடியிலிருந்து 26,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நடப்பாண்டில் 2வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. ஆணவ கொலை தவறு இல்லை என்ற ரீதியில் பெற்ற பிள்ளையே வாழ்க்கை என இருப்பவர்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்ற அக்கறையினால் வரும் கோபம்தான் அது வன்முறை அல்ல என நடிகர் ரஞ்சித் பேசியிருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் கண்டனங்கள் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் ஆணவ கொலையை குற்றமல்ல அக்கறை என்று ரஞ்சித் பேசியது சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரானது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் நட்சத்திர ஹோட்டலின் மேற்கூரையில் ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. வடக்கு பகுதியில் அமைந்துள்ள கெய்ன்ஸ் நகரில் இயங்கி வரும் ஹில்டன் டபுள் ட்ரீ ஹோட்டலின் நீச்சல் குளம் அமைந்துள்ள மேற்கூரையில் இன்று அதிகாலை 2 மணியளவில் விமானி உட்பட 2 பேர் பயணித்த ஹெலிகாப்டர் விழுந்து விபத்திற்குள்ளானது. இதில் விமானி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உலகின் கவனத்தை ஈர்த்த பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழா நேற்றிரவு கோலாகலமாக நிறைவடைந்தது. ஸ்டேட் ஆஃப் பிரான்ஸ் மைதானத்தில் இசை வெள்ளத்திற்கு மத்தியில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள், கலைஞர்களின் சாகசங்கள், வீரர் வீராங்கனைகளின் அணிவகுப்புடன் ஒலிம்பிக் போட்டி நிறைவு பெற்றது. நிறைவு விழா அணிவகுப்பில் இந்திய ஹாக்கி வீரர் ஸ்ரீஜேஷ், துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர் ஆகியோர் தேசிய கொடியை ஏந்தி சென்றனர். இறுதியில் 2028 ஒலிம்பிக் நடக்கவுள்ள அமெரிக்காவிடம் ஒலிம்பிக் கொடி ஒப்படைக்கப்பட்டது.